வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது என்னென்னா, எப்படி ஒரு இமேஜ் ஃபைலோட சைஸை எம்எஸ் பெயிண்ட் சாஃப்ட்வேர் உதவியோட சுருக்கிறதுங்கிறது. எம்எஸ் பெயிண்ட் ஓப்பன் பண்ண விண்டோஸ் கீ பிளஸ் ஆர் அழுத்தி எம்எஸ் பெயிண்ட்னு டைப் பண்ணி என்டர் அழுத்தினா எம்எஸ் பெயிண்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிடும். பெயிண்ட் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆனவுடன் உங்களுக்கு எந்த ஃபைலோட சுருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபைலை தேர்வு செய்யலாம். ஃபைல் ஓப்பன் அழுத்தி எந்த ஃபைலோ அந்த ஃபைலை தேர்வு செய்யுங்க. நாம் இங்கே வந்து ஒரு சாம்பிள் மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பார்க்கலாம். அதை ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணவுடன் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே. அந்த ரீசைஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த ஃபைலோட சைஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த ஃபைல் பார்த்திங்கன்னா இப்போ 3.43 MB இருக்குது. ஸோ இதுதான் ஒரிஜினல் ஃபைல் சைஸு இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட். இதை வந்து நீங்கள் ப்ரீவியூ பண்ணி பார்த்துக்கலாம். இதில் எல்லாமே படிக்க முடியுதான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை பெயிண்டில் போய் நாம் எப்படி சுருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரீசைஸ் பட்டன் மேலே இருக்குது. இதுக்கு வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ பட்டன் அழுத்தலாம். இல்லை அப்படின்னா ரீசைஸுங்கிற அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணலாம். ப்ரெஸ் பண்ணோடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பர்சன்டேஜ் வச்சும் சுருக்கலாம், இல்லை பிக்சலை வச்சும் சுருக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ, மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோங்கிறது டிக் ஆகிட்டோம். இதில் இப்போ 100% இருக்குது. இதை வந்து நம்ம 50% குறைக்கலாம். இதை குறைக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைலோட சைஸ் குறையும். இதை வந்து நீங்கள் பிக்சல் ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் இதோட சைஸை குறைக்க முடியும். உங்களுக்கு எந்த பிக்சலுக்கு குறைக்கணும்னு தோணுதோ அந்த பிக்சலை அங்கே கீன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பர்சன்டேஜை யூஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி 50% குறைக்கலாம். இதனால் ஃபைலோட சைஸ் பாதிக்கு பாதி குறையும். அதை இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம குறைச்ச ஃபைல் சைஸை வேறொரு ஃபைல் பேர் கொண்டு இதை சேமிக்கலாம். சேமித்ததுக்கப்புறம் அந்த ஃபைலும் இந்த ஃபைலும் எவ்வளோ சைஸ் அப்படிங்கிறது வித்தியாசத்தில் இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ நான் புதுசாக சைஸை குறைச்ச ஃபைலை வந்து ரெடியூஸ்டு சைஸ் அப்படின்னு சேர்த்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ பார்க்கலாம் இது எவ்வளோ சைஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு. முன்னாடி ஒரிஜினல் ஃபைல் பார்த்திங்கன்னா 3.43 MB இருந்தது. இப்போ புதுசாக வந்திருக்க ஃபைல் பார்த்திங்கன்னா 1.33 MB. ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி குறைஞ்சிருச்சு. இப்போ இதே ஃபைலை நம்ம பிக்சலை உபயோகப்படுத்தி குறைச்சா எவ்வளோ குறையுதுங்கிறத பார்க்கலாம். பிக்சல் உபயோகப்படுத்தி நம்ம 720 பிக்சல் அப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. 720 போட்டுட்டு ஓகேங்கிறத ப்ரெஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைல் கொஞ்சம் சுருங்கிடுச்சு. இப்போ இதை வந்து மறுபடியும் சேவ் பண்ணலாம். இன்னொரு ஃபைல் பேர் கொண்டு இதை சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1.33 MB இருந்தது 402 KB குறைஞ்சிருக்கு. ஒரிஜினலாக 3.43 MB இருந்தது, அது 1.33 MB மாறி இப்போ 402 KB குறைச்சிருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி இந்த ஃபைல் தெளிவாக இருக்கா, படிக்க முடியுதா அப்படின்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். ப்ரீவியூ சாஃப்ட்வேர் மூலிமா யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ப்ரீவியூ பண்ணிக்கோங்க. அதை ஜூம் பண்ணியும் பார்த்துக்கோங்க படிக்க முடியுதான்னு. இதே முறையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு பாஸ்போர்ட், யூஎஸ் பாஸ்போர்ட்டை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி எடிட் கிளிக் பண்ணாலும் எம்எஸ் பெயிண்ட் சாஃப்ட்வேரில் அந்த ஜேபெக் ஃபைல் ஓப்பன் ஆயிடும். இதை வந்து நம்ம பிக்சல் முறை உபயோகப்படுத்தி 720 பிக்சலாக குறைக்கலாம். குறைச்சி ஓகே கொடுத்துட்டு இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நாம் சேவ் பண்ணலாம். வேறொரு ஃபைல் பேரில் சேவ் பண்ணிவிட்டு எவ்வளோ குறைஞ்சிருக்குங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ வேற ஒரு பேர் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறோம்.
ஒரிஜினலாக இந்த ஃபைல் 3.23 MB இருந்தது, இப்போ சுருக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 384 KB மாறி இருக்கு. இதே மாதிரி நீங்கள் எந்த ஒரு இமேஜ் ஃபைலையும் அதோடய ஃபைலோட சைஸை குறைக்க முடியும்.